வணக்கம். இந்த இனிய காலை பொழுது உங்கள் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் மகிழ்ச்சியை தென்றலாய் வீசச் செய்யட்டும். இந்த நாளில் உண்மையான நேர்மையான உழைப்பு, மாறாத மன உறுதி, வீட்டிற்கும் நாட்டிற்கும் நலம் தரும் நற்செயல்கள், அனைவரிடத்திலும் அன்பு, வறியோர்க்கும் முதியோர்க்கும் ஆதரவு, உடல் நலம், உள்ள நலம், செல்வ வளம் அனைத்தும் பெற பிரார்த்திக்கிறோம். முதலில் நாம் கேட்கவிருப்பது மங்கள இசை. Thank you.
இதோ நம் பார்வையில் நாளும் கோளும். பதினொன்று எட்டு 2014 ஆகஸ்ட் மாதம் திங்கட்கிழமை, ஜெய வருடம் ஆடி மாதம் 26ஆம் தேதி, ஷவ்வால் 14ஆம் தேதி, சேலம் செவ்வாய்ப்பேட்டை அருள்மிகு மாரியம்மன் சப்தாவரணம், சங்கரன் கோவில் கோமதியம்மன் ஊஞ்சல் சேவை, கீழ்திருப்பதி கோவிந்தராஜர் சன்னதியில் கருடாழ்வாருக்கு திருமஞ்சன சேவை. நல்ல நேரம் காலை 6:15 முதல் 7:15 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை, ராகு காலம் 7:30 முதல் 9:00 வரை, குளிகை 1:30 முதல் 3:00 வரை, யமகண்டம் 10:30 முதல் 12:00 வரை, சந்திராஷ்டமம் புனர்பூசம் பூசம். அடுத்து நாம் காணவிருப்பது நவ கோள்களை போற்றி வணங்கும் துதிப்பாடல்கள். சீலமாய் வாழ சீரருள் புரியும் ஞாலம் புகழும் ஞாயிறே போற்றி, சூர்யா போற்றி சுந்தரா போற்றி, வீர்யா போற்றி வினைகள் களைவாய், எங்கள் குறைகளெல்லாம் தீர்க்கும் திங்களே போற்றி திருவருள் தருவாய், சந்திரா போற்றி சத்குரு போற்றி, சங்கடம் தீர்ப்பாய் சதுரா போற்றி, சிறப்புருமணியே செவ்வாய் தேவே, குறைவிலாதருள்வாய் குணமுடன் வாழ, மங்களச் செவ்வாய் மலரடி போற்றி, அங்காரகனே அவதிகள் நீக்கு, இதமுற வாழ இன்னல்கள் நீக்கு, புத பகவானே பொன்னடி போற்றி, பதந்தந்தாழ்வாய் பண்ணொழியானே உதவியே அருளும் உத்தமா போற்றி, குணமிகு வியாழ குரு பகவானே மணவுள வாழ்வு மகிழ்வுடன் அருள்வாய், பிரகஸ்பதி வியாழ பரகுரு நேசா கிரகதோஷமின்றி கடாட்சி தருள்வாய், சுக்ரமூர்த்தி சுகமிகு ஈவாய் வக்ரமின்றி வரமிகு தருவாய், வெள்ளி சுக்ர வித்தகவேந்தே அள்ளி கொடுப்பாய் அடியார் கருளே, சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனம் வைத்தருள்வாய், சச்சரவின்றி சாகா நெறியில் இச்சகம் வாழ இந்தருள் தாத்தா, அறவெனும் ராகு ஐயனே போற்றி கரவாதருள்வாய் கஷ்டங்கள் நீக்கி, ஆக அருள் புரி அனைத்திலும் வெற்றி ராகு கினிய ரம்யா போற்றி, கேது தேவே கீர்த்தி திருவே பாதம் போற்றி பாவம் தீர்ப்பாய், வாதம் வம்பு வழக்குகள் இன்றி கேது தேவே கேண்மையாய் ரக்ஷி. திருவேங்கடமுடையான் சன்னிதியிலே திருக்காப்பு நீக்கி சுப்ரபாதம் சேவித்து, அந்த சுப்ரபாத சேவை முடிந்தவுடனே அடுத்தபடியாக எம்பெருமானுக்கு காலை பூஜைகள் எல்லாம் நடைபெறுகின்றன. அந்த காலை பூஜைகள் நடைபெறுகின்றது என்றால் பகவானுக்கு காலையிலே முதலிலே ஆராதனம், அதாவது திருவாராதனம். திரு என்ற அடைமொழி இல்லாமல் வைணவ சமயத்திலே எதையுமே சொல்லுவதில்லை, ஆகையினாலே ஆராதனம் என்கிற அந்த சப்தத்தோடு திரு என்கிற அடைமொழியைச் சேர்த்து திருவாராதனம் என்று சொல்லப்படுகிறது. அந்த விடியற்காலை திருவாராதனமானது நடைபெறுகின்றது. இந்த திருவாராதனத்திலே எம்பெருமானுக்கு அர்க்ய பாத்திய ஆச்சமனியங்கள் எம்பெருமானுக்கு சமர்ப்பிக்கப் பெறுகின்றன. அர்க்யம் என்றால் கைகளை கழுவிக்கொள்வதற்காக வழங்கப்படுகிற தீர்த்தத்திற்கு தண்ணீர் கொடுப்பது, அதற்கு அர்க்யம் என்று பெயர். பாத்தியம் என்றால்
திருவடிகள் கால்களை அலம்பிக் கொள்வதற்காக கொடுக்கக்கூடிய தீர்த்தம் தண்ணீருக்கு பாத்தியம் என்று பெயர். ஆச்சமனியம் என்றால் வாய் கொப்பளித்தல், அதற்காக தண்ணீர் சமர்ப்பித்தல். இதைத்தான் வட்டில்களிலே தீர்த்தத்தை நிரப்பி வைத்து உத்திரணிகளாலே எடுத்து எம்பெருமானுக்கு அர்க்யம், பாத்தியம், ஆச்சமனியம் என்று இப்படி சமர்ப்பிப்பது உண்டு. இதுதான் திருவாராதனம் என்று சொல்லப்படுகின்றது. எம்பெருமானுக்கு அர்க்ய பாத்திய ஆச்சமனியங்கள் நடைபெற்று திருவாராதனம் நடைபெற்று முடித்தவுடனே அங்கே எம்பெருமான் திருமுன்பே எழுந்தருளியிருக்கின்ற ஒரு போக ஸ்ரீனிவாசர் என்று திருநாமம் உடையவரவர். அதாவது நித்தியம் மூலவருக்கு திருமஞ்சனம் பண்ண முடியாது. ஆகையினாலே அதற்கு பிரதிநிதியாக எம்பெருமான் மூலவர் எப்படி எழுந்தருளியிருக்கிறாரோ அதே போன்ற ஒரு திருமேனி அவர் உற்சவருடைய திருவடிகளிலே எழுந்தருளப் பண்ணி இருப்பார்கள். அவருக்கு போக ஸ்ரீனிவாசர் என்பது திருநாமம். அதாவது எல்லா திருவாராதனங்களும் அவருக்குத்தான் நடைபெறுகின்றன. அவர்தான் அபிஷேக மூர்த்தி என்று கூட சொல்லலாம். அதேபோல எம்பெருமானுடைய திருவடிகள், பாதுகைகள், அதாவது பாதமாக இருக்கக்கூடிய அந்த பாதத்தினுடைய கவசங்கள், அவற்றிற்கும் அந்த சமயத்திலே திருமஞ்சனத்தை செய்து அந்த திருமஞ்சனம் முடிந்தவுடனே அந்த கவசங்களை மறுபடியும் அந்த ஸ்ரீனிவாச பெருமான் எம்பெருமானுடைய திருவடிகளிலே சேர்க்கிறார்கள். இப்படி எம்பெருமானுக்கு திருமஞ்சனம் நடைபெறுகின்ற பொழுது அங்கே இருக்கக்கூடிய சால கிராமம் என்று சொல்லப்படுகின்ற ஸ்ரீமூர்த்திகள் அவைகளுக்கும் திருமஞ்சனம் நடைபெறுகின்றது. அதாவது சால கிராமம் என்பது எம்பெருமானுடைய சொரூபம் விஷ்ணுவே அந்த வடிவிலே எழுந்தருளியிருக்கின்றான் என்று அப்படி கொண்டாடப்படுகின்றது. இது புராணங்களிலே சொல்லப்பட்டிருக்கிற விஷயம். இது அது கருப்பாக கல் போலே இருக்கும். அது ஆனால் அந்த கல்லிலே பகவான் ஆவிர்பவித்திருக்கிறான் என்பது நம்முடைய நம்பிக்கை. இந்த திருவாராதனத்திலே எம்பெருமானுக்கு செய்ய வேண்டிய அந்த பூஜைகளெல்லாம் முடிந்தவுடனே எம்பெருமானுக்கு மாலைகள் சமர்ப்பித்தல் என்று ஒரு காரியம் சொல்லப்படுகிறது. யமுனை துறவர் மண்டபத்திலிருந்து அந்த புட்பத்தை ஒரு பெரிய கூடையிலே வைத்து இந்த திருமலை திருப்பதியிலே கைங்கரியம் செய்கின்ற அந்த திருமலை திருப்பதி பெரிய ஜீயர் சுவாமி அல்லது அவருக்கு பிரதிநிதியாக இருக்கக்கூடிய ஏகாங்கி என்று சொல்லப்படுபவர் அவர் அந்த புட்பக்கூடையை தலைமையிலே சுமந்து கொண்டு வருகின்றார். ஆக இப்பொழுது நாம் கண்ணாலே காண்பது அந்த ஜீயர் சுவாமியினுடைய பிரதிநிதியான ஏகாங்கி என்பவர் அவர் புட்பக்கூடைகளை எடுத்து கொண்டு வருவதைத்தான் நாம் காண்கிறோம். அந்த புட்பக்கூடைகளை கர்ப்ப கிரகத்திலே கொண்டு வைத்த பிற்பாடு அந்த புட்பங்களை ஓரொரு மாலையாக பெரியஜியர் சுவாமி அதை எடுத்து அர்ச்சகர் கையிலே கொடுக்க அந்த அர்ச்சகர் அதை அந்த திருவேங்கடமுடையானுக்கு எந்தெந்த அவயவங்களிலே எந்தெந்த திரு அவயவங்களிலே சாத்த வேண்டுமோ அப்படி சாத்தி கொண்டே வருகிறார். இப்படி எம்பெருமானுக்கு சாத்தப்படுகின்ற இந்த நிகழ்ச்சிக்குத்தான் தோமால சேவை என்று பெயர். தோமால சேவை என்பது நடைபெற்று முடிந்த உடனே அந்த இடத்துல எம்பெருமானுக்கு ஸ்ரீ வெங்கடேஸ்வர சகஸ்ரநாம அர்ச்சனை நடைபெறுகின்றது. அந்த சகஸ்ரநாமத்தை ஒருவர் சொல்ல அதற்கு என்று ஏற்பட்டிருக்கிற உரிமை உள்ளவர்கள் அவர்கள் ஒவ்வொரு நாமமாக அதை சொல்ல எம்பெருமானுடைய திருவடிகளிலே அர்ச்சகர்கள் புட்பங்களை சமர்ப்பிக்கின்றார்கள். இந்த சகஸ்ரநாம அர்ச்சனை முடிந்தவுடனே மறுபடியும் ஒரு ஆரத்தி ஆகி எல்லோருக்கும் அந்த இடத்திலே தரிசனம் கொடுக்கப்படுகின்றது. இப்படி சகஸ்ரநாம அர்ச்சனை முடிந்து அந்த தரிசனமும் முடிந்த பிற்பாடு பெருமாளுக்கு தழுகை நிவேதனம், அதாவது அன்றைக்கு எம்பெருமான் அமுது செய்வதற்காக படைக்கப்பட்டிருக்கிற தயாரிக்கப்பட்டிருக்க பிரசாதங்கள் அவை அத்தனையும் சந்நிதிக்குள்ளே கொண்டு வந்து எம்பெருமானுக்கு நிவேதனம் செய்யப்படுகின்றது. அந்த அமுது செய்து முடிந்த பிற்பாடு திருவேங்கடமுடையான் திருமுன்பே ஏற்கனவே சேவை செய்திருக்கிறார்கள் அல்லவா அந்த திருப்பள்ளி எழுச்சி திருப்பாவை, அதிலே கடைசி இரண்டு பாசுரங்கள், அந்த பாசுரங்களை எம்பெருமான் முன்னர் விண்ணப்பித்து சாற்றுமறை செய்தல், அதாவது அதை முடித்தல், நிறைவு செய்தல் என்று பெயர். அங்கே போய் அந்த சித்தஞ்சிறுகாலே வங்கக்கடல் கடைந்த என்கின்ற திருப்பாவை கடைசி இரண்டு பாட்டுக்களை அனுசந்தித்து கடைசியிலே எம்பெருமான் திருமுன்பே அடியார்கள் வாழ, அரங்கநகர் வாழ, சடகோபன் தண்டமிழ் நூல் வாழ, கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ, மணவாள மாமுனியே இன்னமொரு நூத்தாண்டிரும் என்று சொல்லி அந்த திருவாராதனம் காலை பூஜையானது அப்பொழுது நிறைவு செய்யப்பெறுகின்றது. நன்றி.
நலம் வாழ இந்நாளும் எம் வாழ்த்துக்கள். நன்றி. நாளை மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.